எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கல் எக்ஸசைஸ் 1.3. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இயற்கணிதம் பெருக்கல்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஓருறுப்பு கோவைகளினுடைய பெருக்கல் வந்து பார்த்தோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஈருறுப்பு கோவைகள், அதாவது பைனாமியல் இன்டு பைனாமியல், அதாவது இரண்டு ஈருறுப்பு கோவைகளை நம்ம பெருக்க போறோம். ஓகே, ஃபிஃப்த் சம் வந்து அதே எக்ஸசைஸ் 3.1 பேஜ் நம்பர் 81 ஃபிஃப்த் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 2x+3 இன்ட்டு 2x-4 இருக்கு இல்லையா. இந்த இது ரெண்டுமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு உறுப்புகள் இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு உறுப்புகள். அதனால இதுவும் ஒரு பைனாமியல், இதுவும் ஒரு பைனாமியல், ஈருறுப்பு கோவைகள். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட அப்படியே வந்து டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2x எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 2x-4 அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு கோவைகளை நம்ம உள்ள கொண்டு போயிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக எடுத்து போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன இருக்குது, 3. ஸோ இதுவும் வந்து இதுக்கு காமனாக இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட்டு 2x அப்படிங்கிறதும் இந்த நம்பருக்கு காமன், 3 அப்படிங்கிறதும் இந்த நம்பருக்கு காமன். அப்போ 3 × 2x-4 இந்த 2x-4, அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத வந்து இதை தனித்தனியாக பிரித்து நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு கோவையில் பிரிக்கிற மாதிரியே 2x × 2x = 2 × 2 = 4, x × x = இன்னும் வந்து நமக்கு எக்ஸ்டுக்கு 2, அதாவது அடுக்கு 1 1 இருக்கும்போது அடுக்குகளை பெருக்கும்போது மேலே கடுக்கில் நம்ம கூட்டுவோம். இப்போ 4x². தென் என்ன இருக்கீங்க, மைனஸ் இங்கே 2x × 4. இப்போ 2 × 4 வந்து 8x அப்படின்னு வந்துச்சு. ஓகே, தென் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, ப்ளஸ் போட்டுட்டு 3 × 2x, அப்போ 3 × 2 = 6, 6 × x = 6x. தென் இதே 3 × இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸை போட்டு 3 × 4, 3 × 4 = 12, எப்படி -12 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 4x² இருக்கு, -8x இங்கே 6x, இது ரெண்டுமே வந்து எக்ஸோட உறுப்புகள் இல்லையா, இந்த ரெண்டுமே வந்து உறுப்பு எக்ஸா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒட்டுக்கா சுருக்கி எழுதிக்கலாம். அப்போ 8x சிக்ஸ் எக்ஸா இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இருக்கு, இது மைனஸ் இருக்கு. ஒரு ப்ளஸும் மைனஸும் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும், கழிச்சு பெரிய என்னுடைய குறி போடணும். ரொம்ப எக்ஸ்ட்ரம், அப்போ ரெண்டுமே எக்ஸ்ட்ரம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை சுருக்கி எழுதிக்கலாம். இங்கே -8x இருக்கு, இங்கே +6x இருக்கு, ப்ளஸ் மைனஸும் இருந்ததுன்னா நம்ம கழிச்சு பெரிய என்னுடைய குறி போடணும். அப்போ 8 ல் இருந்து 6 கழிச்சு 2 ஒரு பெரிய நம்பர் குறி மைனஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா, இந்த 4x² வந்து அப்படியே இருக்கும், இந்த ரெண்டு சுருக்கும் பொழுது -2 அப்படின்னு மாறிடும், -2x அப்படின்னு மாறிடும். 8 ல் இருந்து 6 கழிச்சுட்டு பெரிய என்னுடைய குறி மைனஸ் போட்டிருக்கேன். தென் இந்த -12 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இவ்வளோதான் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இரண்டு ஈருறுப்பு கோவைகளை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து இந்த 4x² - 2x - 12 அப்படிங்கிறது தான் ஈருறுப்பு கோவைகள். ரெண்டுமே இங்கேயும் 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு. ஸோ பைனாமியல் 2 பைனாமியல் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ முதல் நம்பர் எடுத்துட்டு இந்த டோட்டல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடையும், தென் செகண்ட் நம்பர் எடுத்து இந்த டோட்டல் நம்பருடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 2y² இங்கே என்ன இருக்கு, 2y² + 3y போட்டுக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, -4 × இங்கே என்ன உள்ளே இருக்கு நமக்கு, 2y² + 3y, இதை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, தென் இப்போ இதை வந்து உள்ள ஒவ்வொரு டர்மா வந்து நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ y² × 2y² இங்கே நம்பர் கிடையாது, இங்கே 2 இருக்கு. அப்போ 1 × 2 வந்து 2, y² × y² = என்ன சொல்லியிருக்கேன், y⁴. அடுத்துகளை வந்து கூட்டணும், தென் ப்ளஸ் போட்டுட்டு y² × 3y. அப்போ 1 × 3 வந்து 3, y² × y = y⁴. ஓகே, தென் மைனஸ் இருக்கக்கூடிய மைனஸ் போட்டுட்டு 4 × 2y². இப்போ 4 × 2 எவ்வளவு, 8. தென் இங்கே வந்து என்ன இருக்கும், y² இருக்கு. தென் இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, நம்ம ப்ளஸ் போட்டுட்டு இங்கே வந்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ +(-) நமக்கு என்ன ஆயிடும், இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு ஆயிடும். ஸோ அப்போ இந்த மைனஸ் 4 × 3 = 4 எவ்வளவு, 12. இங்கே என்ன இருக்கு, y இருக்கு, 12y. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எந்தெந்த டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு
அதை நம்ம சுருக்கலாம். இப்போ எந்த டேர்முமே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். டூ ஒய் பவர் ஃபோர் இருக்கு, பிளஸ் த்ரீ ஒய் பவர் த்ரீ, மைனஸ் எயிட் ஒய் ஸ்கொயர்ட், மைனஸ் டுவெல் ஒய் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எதுலையுமே வந்து ஒய் ஒன்றும் ஒய் டேர்மாக இருந்தால் நம்ம அதை சுருக்கலாம், ஒய் ஸ்கொயர் டேர்ம் ரெண்டு இருந்தால் சுருக்கலாம். எல்லாமே சிங்கிள் சிங்கிள் டேர்மாக இருக்கு, அதனால நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம முடியாது. ஸோ இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் டூ ஒய் பவர் ஃபோர் பிளஸ் த்ரீ ஒய் கியூப் மைனஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஒய் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சம் வந்து இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் எழுத போகணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈருறுப்பு கோவையில் ஃபர்ஸ்ட் ஒரு உறுப்பு எடுத்துட்டு அந்த ஹோல் பிராக்கெட் இருக்கிறது கூட அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த எம் ஸ்கொயர் அப்படியே எடுத்துட்டு இங்கே என்ன இருக்கு, ஃபைவ் எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு மைனஸ் எம் ஸ்கொயர்டு இருக்கு. ஓகே, தென் இங்க என்ன இருக்கு, மைனஸ் என் இன்டு அதே டேர்ம் நம்ம இங்க போட போறோம், ஃபைவ் எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு மைனஸ் எம் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது போட்டாச்சு. ஓகே, தென் இப்போ உள்ள கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். எம் ஸ்கொயர்டு உள்ள கொண்டு போய் இருக்கும்போது இங்கே ஃபைவ் இருக்கு, இங்கே நம்பர் ஒன்னு இல்லை, ஒன் இன்டூ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்ங்கிற நம்பர் வரும். எம் ஸ்கொயர்டு இன்டூ எம் ஸ்கொயர்டு வந்து என்ன வந்துடும் நமக்கு, எம் பவர் ஃபோர், தென் என் இங்கே இருக்கு எம் ஸ்கொயர்டு அப்படின்னு. ஓகே, தென் இங்கே பாருங்க மைனஸ் எம் ஸ்கொயர்டு இன்டூ என், எம் ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, இங்கே வந்து எம் ஸ்கொயர், எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகே, நம்பர் எதுவும் கிடையாது. தென் மைனஸ் இங்கே பாருங்க ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஒன் வந்து ஃபைவ், எம் ஸ்கொயர்ல எம் ஸ்கொயர்டு இருக்கு, என் ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, இங்கே ஒரு எண் இருக்கு, அப்போ என் ஸ்கொயர்டு இன்டூ என் வந்து என் என்னென்ன எடுத்து மூன்றுன்னு மாறி இருக்கு. இங்கே அடுத்து ஒன்று, அங்கே அடுத்து இரண்டு, ரெண்டை கூட்டும் போது என்னென்ன எடுத்து மூன்று. அடுத்தது பாருங்க இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதை உள்ள கொண்டு போய் கேட்கும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும், என் இன்டூ என் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என் பவர் த்ரீ அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ பார்த்து இதில் ஏதாவது நமக்கு சுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, சுருக்க முடியுமான்னு பார்க்கும்போது இதில் எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு இருக்கு, இங்கே ஃபைவ் எம் ஸ்கொயர்டு என் கியூப் இருக்கு. ஸோ எதுலேயுமே வந்து டேர்ம்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லை, அதனால நம்ம இதை வந்து சுருக்க முடியாது, அப்படியே வந்து எழுதிக்கலாம். ஓகே, இதை இப்படியே வைக்கலாம். இதை ஏன்னா இதுவும் எம் எம் பவர் ஃபோர் என் ஸ்கொயர்டு, இது எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு இதே மாதிரி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஸ் வந்து பார்க்க. ஓகே, இப்போ பாருங்கள் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது. இது சிங்கிள் சிங்கிள் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ த்ரீ இன்டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ பைசா எவ்வளோ வந்துடும், ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு இருப்பு போவே ரெடி ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் இங்கே இன்டூ அதே மாதிரி இது உண்டை டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ டூ டூ. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து இரண்டு இருப்பு கோவைகளாக மாறிடுச்சு. ஸோ வேற மாதிரி கொடுத்துருக்கிறத நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும்னே இரண்டு இருப்பு கோவையாக மாறிடுச்சு. இப்போ நம்ம முதல் சம்பளம் ஆல்ரெடி பண்ண மாதிரி என்ன பண்ணணும், இந்த நம்பர் எடுத்து இது ஃபுல்லாக பெருக்கணும், தென் இந்த நம்பர் எடுத்து அதை ஃபுல்லாக பெருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், த்ரீ எக்ஸ் இன்டூ இங்கே என்ன நம்பர் இருக்கு, டூ எக்ஸ் மைனஸ் டூ, தென் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் டூ. அதாவது இது இன்டூ இது, அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் இன்டூ பிராக்கெட் இருக்க டேர்ம். அவ்வளோ இந்த பிராக்கெட் இருக்க டேர்ம் வந்து ரெண்டுக்கும் பொதுவானது இல்லையா, தனித்தனியாக எடுத்து நம்ம பெருக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை மல்டிப்ளை பண்ண, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். த்ரீ எக்ஸ் இன்டூ டூ எக்ஸ், த்ரீ இன்டூ டூ எவ்வளோ, சிக்ஸ், எக்ஸ் இன்டூ எக்ஸ் உங்களுக்கு என்னவாயிரும், எக்ஸ்ன்னு எடுத்து இரண்டு, அடுத்து இங்கேயும் ஒன்று இருக்கும், இங்கேயும் ஒன்று இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் இரண்டு. தென் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டூ டூ, த்ரீ டூ சார் சிக்ஸ், இங்கே எக்ஸு. ஓகே, தென் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்டூ டூ எக்ஸ், ஃபிஃப்டீன் இன்டூ டூ எவ்வளோ, தேர்ட்டி எக்ஸ் வந்து தேர்ட்டி எக்ஸ். தென் இங்கே மைனஸ் இது இன்ட்டு இது, அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ ஃபிஃப்டீன் இன்டூ டூ தேர்ட்டி அப்படின்னு நம்ம இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இதில் ஏதாவது டேர்ம்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கேயும் எக்ஸ்டர்ம் இருக்கு, இங்கேயும் எக்ஸ்டர்ம் இருக்கு, ரெண்டுமே எக்ஸ்டர்முங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இங்கே மைனஸ் சிக்ஸ் இருக்கு, இங்கே மைனஸ் தேர்ட்டி இருக்கு. இப்போ ரெண்டு மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ தேர்ட்டி பிளஸ் சிக்ஸ் ஒன்றாவது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு மாதிரி இருக்கு. இது வந்து சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ். அதாவது தேர்ட்டி சிக்ஸ் எப்படி வந்தது, ரெண்டு மைனஸ் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுறது, தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் தேர்ட்டி
இவ்வளவுதான் வந்து இதனுடைய எக்ஸ்பேன்ஷன். 6x2 மைனஸ் 36x+30. இப்ப 5th வந்து 4 சம்ஸ் வந்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து 6th ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 6th ப்ராப்ளம் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, மிஸ்ஸிங் டம்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, மோனோமியல் இன்டு மோனோமியல், பைனாமியல் இன்டு பைனாமியல், இரு இருக்கு போய் ஒரு இருக்கு போய் பெருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல 6xy (-12x)2 இங்க வந்து மிஸ்ஸிங் பண்ணிட்டாங்க நம்ம, -12x³y அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, அப்போ இதையும் இதையும் பெருக்கும் பொழுது இந்த நம்பர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து இங்க கிடைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அங்க மைனஸ் சிம்பல் இருக்கு. அப்ப மைனஸ் சிம்பல் இருக்கும்போது இதையும் இதையும் பெருக்கும் பொழுது அங்க மைனஸ் சிம்பல் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு மைனஸ் நமக்கு கொடுக்கல. அப்போ இங்க மைனஸ் போட்டாலும் +(-) அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்ப ஆன்சர் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? மைனஸ் வரும். தென் இங்க 6 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்ப 6 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணா 12 வந்துடும் அப்படின்னா 6×2=12 அப்படின்னு வந்துடும். ஓகே, இங்க +(-) 6×2=12 வந்துருச்சு. தென் எக்ஸ் டம் பார்க்க போறோம். இங்க எக்ஸ் இனத்துக்கு 3 இருக்கு, இங்க வெறும் எக்ஸ் இனத்துக்கு நமக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்னா எக்ஸ் இனத்துக்கு 2. x^2 இருந்தாதான் x^2 x^1 பெருக்கும் பொழுது x^3 வந்து நமக்கு கிடைக்கும். தென் இங்க வந்து ஒய் இருக்கு, ஆன்சர்லே ஒய் இருக்கு, அங்க ஒய் தேவை இல்லை. ஏன் அப்படின்னா இங்க ஒரு ஒய் தான் இருக்கு, ஆன்சர்லயும் ஒரு ஒய் இருக்கு. இங்க ஒரு சப்போஸ் ஒய் ஸ்கொயர்டு இருந்ததுன்னா இங்க ஒய் ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சோ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -2x² அப்படிங்கிறது தான். இப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 6×2 +(-) 6×2 12x×x² வந்து x³, தென் y×1 y. ஓகே, இப்ப நமக்கு ஆன்சர் வந்து -2x². ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாப்போம். பாருங்க, எடுத்த உடனே டேஷ் இன்டு -15m² (n³p) m^(2), m^(3), n^(3), p^(2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க 45 வந்திருக்கு. ஆன்சர்ல இங்க வந்து பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, பட் ஆன்சர்ல மைனஸ் இல்ல, பிளஸ் தான் இருக்கு. அப்ப -(-) தான் நமக்கு என்ன ஆயிருக்கும்னா பிளஸ் தான் மாறி இருக்கும். அப்போ இங்க மைனஸ் வரும், -(-) பிளஸ். இங்க 45 இருக்கு, பட் இங்க நமக்கு 15 தான் இருக்கு. 15×3=45. 15×3=45 வந்துருமா? அப்ப நம்ம இங்க 3 போட்டுறோம். அப்ப 3×15=45. தென் என்ன இருக்கு இங்க? m³ இருக்கு. இங்க வந்து m²2 தான் நமக்கு இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? 1 வரும், m வரும். புரியும், m²1 m²2 சேர்த்தும் போது தான் அங்க m³ வரும். தென் n பாருங்க, இங்க n^3 இருக்கு, இங்கேயும் n³ இருக்கு. அதனால இங்க n வந்து தேவையே கிடையாது. இங்க இருக்க n³ அங்கேயும் n³ இருக்கு. தென் p டேர்ம் பாருங்க, p²2 இருக்கு, இங்க நமக்கு p²1 தான் இருக்கு. அதனால இங்க ஒரு p ஆட் பண்ணிட்டோம்னா p³ × p p²2 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். -(-) 3×15=45, m²=m³, n³ 3, p×p=p². ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் -3mp அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, தென் தேர்ட் டேர்ம் பார்ப்போம். 2y வந்து ஹோல் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, 5x²y -(-) 3×- கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டேர்ம் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 5×2=10, x²y² இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய டேர்ம் வந்து அங்கே கொடுத்துருக்கு. தென் இந்த டேர்ம் வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இதையும் பெருக்குனா இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கணும்னா இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கே இங்கே மைனஸ் இருக்கு, அதனால ஆன்சர்லையும் மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே வெறும் x(2y)×x=2xy. ஓகே, அதாவது வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 2y இருக்கு. 2y கூட இங்கே எதை பெருக்கணும்? இங்க 2xy தான் நமக்கு வரணும். மைனஸும் ஏற்கனவே இருக்கு, 2y இருக்கு. அப்ப எக்ஸ் மட்டும் போட்டாச்சுன்னா 2y×x வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2xy அப்படிங்கிற டேர்ம் வந்துடும். ஓகே, தென் என்ன இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு 6y³ இருக்கு. 6y³ அப்படிங்கும்போது
இந்த 2y into 2y 2 into 3 ஆல்ரெடி வந்து 6 னு வந்திருக்கு. அப்ப 3 கொடுத்தாச்சு. இங்கே ஒரு y, ஒரு y இருக்கு, அங்க y பவர் 3 இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துக்கு என்ன போடணும்னா y ஸ்கொயர்ட் போட்டோம்னா அப்ப 2 into 3 6 y into y ஸ்கொயர்ட் = y கிடைக்கும். அப்ப 6y கியூப் அப்படினு வந்துரும். அப்ப என்ன ஆன்சர்ஸ் வருது நமக்கு அப்படினா இந்த இடத்துக்கு வந்து x வருது, இந்த இடத்துக்கு என்ன வருதுன்னா y ஸ்கொயர்ட் அப்படினு வருது. அவ்வளவுதான். இது பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேற சம் பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.